ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பூர்ணிமா கார்த்திக் பேசுறேன். விடாது வினை கர்மா அப்படிங்கிற கதையில இன்னைக்கு நம்ம 16வது பகுதியை பார்க்க போறோம். 15வது பகுதியில அஸ்வத் நிரஞ்சனாவோட ஸ்வீட்டான பிளாஷ்பேக்க பார்த்தோம். நிரஞ்சனா பிரெக்னெண்டா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அத்தியாயத்துல என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வளர்பிறை வளர்றது மாதிரி நிரஞ்சனாவோட வயிற்றுல 1-2 சிசு அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அஸ்வத்தோட அகாடமியும் நல்லா செழித்து வளருது. பணத்தால் அதிகமாக வளரலைன்னா கூட நல்ல மனங்களால் நல்லாவே வளருது அஸ்வத்தோட அகாடமி. நிரஞ்சனாவுக்கு பேறு காலமும் நெருங்கிடுச்சு. அஸ்வத் சொல்ல சொல்ல கேட்காம நிறைய ஐஸ்கிரீம் குல்ஃபி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கை நிறைய ஆசாசியாக மருதாணி வேற வச்சுக்கிறான் நிரஞ்சனா. அடுத்த நாளே அந்த மருதாணியோட செவப்பு அழியறதுக்கு முன்னாடியே அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான் அஸ்வத். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இது வீசிங் இருப்பவங்களுக்கு நார்மலாக வர்றது தான். அதுவும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இது அதிகமாகும். 1-2 மணி நேரத்தில் இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க மகப்பேறு மருத்துவர். அப்பாடா அப்படின்னு அப்போ தான் அஸ்வத்க்கு மூச்சு வருது. எப்படா இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வெளியிலேயே காத்துக்கிட்டு இருக்கான் அஸ்வத். அடுத்த 1 மணி நேரத்தில் ரொம்ப பரபரப்பாக வந்த நர்ஸ் ஒருத்தர் அஸ்வத்தை தேடுறாங்க. இங்கே நிரஞ்சனாவோட அட்டண்டர் யாருங்க அப்படின்னு சத்தமாக கேள்வி கேட்குறாங்க. நான் தான் சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட், அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறான் அஸ்வத். இல்லை சார், உங்களை சீஃப் டாக்டர் வர சொல்கிறாரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டரோட ரூமை காமிச்சிட்டு அங்கேருந்து நவந்துடுறாங்க அந்த நர்ஸு. எதுக்காக வர சொல்லியிருக்காரு அப்படின்னு பதட்டத்தோடையே போகிறான் அஸ்வத். நீங்கள் தான் நிரஞ்சனாவோட ஹஸ்பண்டா, உட்காருங்க முதல்ல இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத் பக்கம் ஒரு தண்ணீர் நிறைந்த டம்ளரை நீட்டுறாரு டாக்டர். அவனும் டாக்டர் சொன்ன மாதிரி அச்சு பேசாமல் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரோட கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். சாரி மிஸ்டர், உங்கள் மனைவி இப்போ அபாய கட்டத்தில் இருக்காங்க. சாதாரண மூத்து திணறல் இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்களோட நுரையீரல் வேலை செய்யலை, அதனால் அவங்களுக்கு இப்போ செயற்கை சுவாசம் கொடுக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு அந்த டாக்டர். ஐயோ என்ன டாக்டர் சொல்கிறீங்க, இன்னும் 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போகலான்னு நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ திடீர்னு மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்குறான் அஸ்வத். ஆமாம் மிஸ்டர், ஆனால் மனுஷ உடம்பு ரொம்பவே மர்மம் நிறைஞ்சது, எதையுமே முன்கூட்டியே கணிக்க முடியாது, நீங்கள் வெளியில் போய் காத்துக்கிட்டுருங்க அப்படின்னு சொன்ன டாக்டர் ஒரு பெல்லை அழுத்துறாரு. அந்த பெல்லை அழுத்தின உடனே ஒரு செக்யூரிட்டி வந்து அஸ்வத்தை கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போய் விட்டுறாரு. ஒன்றுமே புரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான் அஸ்வத். அவனுக்கு காதில் அடுத்து வந்த செய்தி அதை விட மிக மிக கொடூரமாக கேட்டது. அது என்னன்னா, சார் உங்கள் ஒய்ஃப் அப்புறம் குழந்தைங்க யாரையுமே உயிரோடு காப்பாற்ற முடியல, நீங்கள் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க உடம்பு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நவுந்து போயிடுறாரு ஒரு வார்ட் பாய். அழக்கூட தெம்பில்லாமல் இருந்தவன் திடீர்னு ஆவேசம் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். வெறும் மூச்சு திணறால் என் மனைவி இறக்க வாய்ப்பே இல்லை, உடனே அவங்க உடம்ப போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு கத்துறான் அந்த ஹாஸ்பிட்டல் நின்றுட்டு. அதோடு இல்லாமல் அவன் அகாடமியில் படித்து சமீபத்தில் கலெக்டரான ஒருத்தர்கிட்ட பேசி உடனடியாக போஸ்ட்மார்ட்டத்துக்கும் ஏற்பாடு செய்கிறான். இத்தனை நடந்த அப்புறமும் அவன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. ஒரு பக்கம் இவனோட பேரண்ட்ஸும் இன்னொரு பக்கம் நிரஞ்சனாவோட பேரண்ட்ஸும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அது எதுவுமே இவன் காதில் விழவே இல்லை. இவன் எண்ணம் முழுக்கவே அந்த ஆய்வறிக்கையை பெறுவதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்கிறதுங்கிறதுக்காக ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அதில் அதிக மூச்சு திணறால தான் நிரஞ்சனா இறந்துட்டாங்கன்னும் அந்த அழுத்தத்தால் 2 குழந்தைங்களும் இறந்துருச்சுன்னு ஆய்வறிக்கை வந்துச்சு. இதை படித்த அஸ்வத் கதறிய கதறல்ல அந்த கட்டிடமே நடுங்கி போச்சு. மச்சி மச்சின்னு கூப்பிட்டுட்டு இப்படி என்ன மட்டும் தண்ணியை தவிக்க விட்டு போயிட்டேன்னு அவன் வாய் புலம்புனாலும் கால் 2 மொட்டை மாடியை நோக்கி வேகமாக ஓடிச்சு. இவன் தனியாக சிக்குவானா அப்படின்னு அது வரைக்கும் காத்துட்டு இருந்த கண்கள் அவனை பின்தொடர்ந்து போய் அவனை மயக்கமடைய செஞ்சு அப்படியே வளைச்சி பிடிக்குது. இதோட இந்த அத்தியாயம் இங்கே முடியுது. யார் இவனை மயக்கடைய செஞ்சது, எப்படி இவனை மயக்கடைய செஞ்சாங்க, எதுக்கு என்ன எல்லாமே அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பார்க்க போகிறோம். நிரஞ்சனா அண்ட் அஸ்வத்தோட ஸ்டோரியோட ஃப்ளாஷ்பேக் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தான்
போன அத்தியாயத்தில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததையும் இந்த அத்தியாயத்தில் இவ்வளோ பெரிய குண்டையும் போட வேண்டியதாக போச்சு. அவங்களுக்குள்ளே இருக்கிற பாசத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் போன அத்தியாயம் அப்படியும், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதுக்காக இந்த அத்தியாயம் இப்படியும் இருக்குது. அடுத்தடுத்த அத்தியாயங்களில் என்னெல்லாம் நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். அது வரைக்கும் காத்துட்ருங்க, அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அப்புறம் இந்த கதை மறுபடியும் என்னோடய ஓன் கற்பனை தான், இதில் வர எதையுமே நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்துக்காதீங்க. சும்மா கதையை கதையாகவே கேட்டுட்டு போகலாம். சில பல சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் மட்டும் உண்மையாக இருக்கும். சரியா, அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.